கோவா டே 3 part 1. இன்னைக்கு நம்ம கோவால இருக்க அழகான தீவுக்கு தாங்க போக போறோம். நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போறோம்ன்றது இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் பேக் டு நியூ எபிசோட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோவால தாங்க இருக்கோம். எங்கன்னா திசை நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூபா டைவிங் அண்ட் போட் ரைடிங் எல்லாம் பண்ண போறோங்க. இதுதான் நம்ம இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். மோட்டோ விளாக் கிடையாது நிதிஷன்னு கேப்பீங்க. ஆமாங்க, மோட்டோ விளாக் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம பீச் சைடு கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கோங்க. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் கூட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கு வந்து சீசன் டைம் கிடையாதுங்க. சீசன் டைம்ல செம்ம கூட்டமாக இருக்கும். இதே கூட்டம் ஆல்ரெடி, பட் வந்து சீசன் டைம்ல வந்து இன்னும் நல்ல கூட்டமாக இருக்குங்க. நம்மளோட பேக்கேஜ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 2000 ரூபீஸ்ங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபீஸ் வந்துச்சு. ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட் எல்லாமே அங்கே கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம்லாம் வந்து 3500 வருங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபுட்டே 3500 வரும். பட் வித் ஃபுட்டோட வெறும் 2000 தாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணலாம். நம்ம போட் ரைடு அங்கே வந்து தண்ணிக்குள்ளே போனால் ஸ்கூபா டைவிங் எல்லாமே இருக்குங்க. வந்து சூப்பராக பண்ணலாம். நிறைய பேர் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆளை போட்டுங்க. நிறைய அப்போ தான் நான் போகிற டிசைன் டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அப்படியே நம்ம அங்கே போகலாங்க. நிறைய பீப்புள்ஸ் நினைக்கிறாங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா போட்லாம் அந்த ஊருக்கு பாருங்க. போட் ரைடிங் இருக்கு பாருங்க. போட்டு இந்த மாதிரி போட்ல தாங்க நம்ம போவோம். இங்கேருந்து கடலுக்கு போய் அங்கே போய் ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்க. என்ன போட்டு பாருங்க, நிறைய போட் இருக்கு. அது மாதிரி நிறைய பேர் உட்கார்ற மாதிரியே இருக்குங்க போட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய மரமும் இருக்கு, அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஒட்டி வச்சிருப்பாங்க. இதுதாங்க நம்ம போட்டில் இதே மாதிரி இன்ஜின் தாங்க. யமகா 40 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25ங்க. சூப்பராக போகும். பட் இவ்வளோ பெரிய போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து 2 இன்ஜின் இதுவே போதுங்க. செம்மையாக போகும். நம்ம போட்டு இதோட சின்ன போட்டு தான். ஆனால் வந்து இதே மாதிரி இன்ஜின், இதே ஹாஸ் பவர், இதே பவர் தாங்க நம்ம போட்டில். செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். இதோட ஃபாஸ்ட்டாக போகுங்க. சூப்பராக இருக்குல்ல. என்னாரே இதோ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோங்க. இதாங்க ரூட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே இருந்தால் நம்ம போட்டு ஸ்டார்ட் ஆகி கடலுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கோம். என்னென்ன ஃபே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாகவும் ஃபன்னாகவும் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே என்ஆர்எஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம பேர்லாம் அதில் எழுதிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ஆர்எஃப் ஒரு மார்க்லாம் போட்டிருக்காங்க பாருங்க நமக்கு. ஸோ வந்து இந்த மார்க் போட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சோடனே மார்க் போட்டுன்னு உள்ள அனுப்பிச்சிருவாங்க. நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. சோங்க என்ஆர்எஃப் அப்படியே போகலாம். நம்ம என்ஆர்எஃப் இப்போ நம்ம தாங்க போட்டில் ஏறுப்போம். இந்த போட்டில் நிறைய வாட்டி ஏறி போட்டு ஏறுங்க. இதோ இதாங்க நம்ம போட்டு இன்ஜினு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25ங்க. ஸோ அந்த ஹாஸ் பவர் நம்ம வேகமாக போவோம். இந்த ரெண்டு இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான இன்ஜின். நம்ம வேகமாக போகும். 3.5 lakh வருங்க ஒரு இன்ஜின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakh வருங்க. ஃபாஸ்ட்டாக போகும். பீர்லாம் இருக்குது, குடிக்கிறீங்களா? கிங் ஃபிஷர் பீர் பேர் பாருங்க. பீர்லாம் இருக்குது. போதே அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தண்ணியில் வந்து அப்படியே தண்ணியோட போயிட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க என்னடா இவங்க. எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க என்னடா பிளாக் பண்ணிட்டு இருக்கான். பாருங்கள் சிரிப்பாக இருக்கும். நான் மட்டும் இங்கே தண்ணியோட பேசிகிட்டு இருக்கேன். எல்லா பீப்புளும் நம்மளே பார்த்துருக்கேன். ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் மட்டும்தாங்க இருக்கும். பீப்புளை பார்க்கவே பார்க்காது. என்ஜாய் பண்ணுறோம் இன்னைக்கு. இது உள்ள என்ன இருக்குது? கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கு பாருங்க. ரெண்டா தம்சப் எல்லாமே இருக்கு பாருங்க. என்ஆர்எஃப் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு மாறி போய் அந்த போட்டில் ரெண்டு விளாக் எடுத்து பேசிட்டு இருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பல்பாக போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, இதாங்க நம்ம போட்டு. என்னடா அது நம்ம நம்ம கட்டின பேமெண்ட்டுக்கு என்ன போட்டு சின்னதாக இருக்குது. நானும் பார்த்துட்டு இருக்கேன். இதாங்க நம்ம போட்டு. அந்த போட்டு கிடையாதுங்க, இதுதான் ப்ரீமியமான போட்டுங்க. ஒவ்வொரு பேக்கேஜஸ் இருக்குங்க. என்ஆர்எஃப் ஏதோ பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சுங்க. லைஃப் ஜாக்கெட் இந்த போட்டு பெருசாக தேவையில்ல. பட் ஆனால் ரூல்ஸ் படி நம்ம போட்டுதாங்க அவனுங்க. இந்த போட்டில் அவன் எவ்வளோ ஆச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் பரலாதுங்க. பட்டு நான் வந்து போட்டுக்கோங்க, கம்பல்சரி இது. உருவாக்க மாட்டாங்க. ஆறு தன்னாலே உருவானதுங்க.
எல்லாருமே கொடுத்துட்டாங்க நம்ம போட்ல உள்ள எல்லாருக்குமே. இங்க பாருங்க என்ன ரஃபே, நம்ம இப்ப எங்க போயிட்டு பாத்தீங்கன்னா வாஸ்கோ டா காமாக்கு போயிட்டு இருக்கோங்க. இந்த தீவுக்கு தோ நடுவில் உள்ள தீவுக்கு வந்துருக்கோங்க. இந்த தீவுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோங்க. இப்போ பாருங்க இந்த தீவு கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம எங்கேருந்து வந்துருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இங்கேருந்து வந்துருக்கோங்க. இங்க இருந்து அந்த தீவுக்கு போயிருக்கோங்க. போட்லயே போயிருக்கோம். பாருங்க அந்த தீவு வந்துட்டு பாருங்க, நடுவில் இருக்கு பாருங்க தீவு தாங்க அந்த தீவு. போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னொரு போட்டு கூட இந்த போட்டு வந்து சேர்த்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க. என்ன இருக்கு தலைவருக்கு ஐயோ ஐயோ பாயுங்க பாயுங்க. பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. தீவு வேற லெவல்ல இருக்குல்லங்க. தீவு சூப்பரா இருக்கு. ஜாலியா குடிச்சிட்டு எப்படி ஜாலியா என்ஜாய் பண்றாங்கப்பா எல்லாருமே. எல்லாம் ஜாலியா மேஞ்சிட்டே போறாங்க பாருங்க. நல்லா நிக்குது எல்லாருக்குமே. என்ஆர்எஃப்ஏ இதோ நம்ம கடலுக்குள்ளே இறங்க போகிறோங்க. இதுதான் நம்ம கேமராவுக்கு கொடுத்தாங்களே அந்த நம்பருங்க. இது இந்த நம்பர் கொடுத்தா நம்ம வந்து ஃபுட்டேஜ் வாங்கணும். ஹாய் நம்ம ஜாலியாக உள்ளே போயிட்டோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து சிம்பிள் காட்டுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் வச்சா நீங்கள் மேலே போகணும்னா இந்த சிம்பிள் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைக் மாதிரி காமிச்சா கீழே போகணும். அந்த மாதிரி நிறைய சிம்பிள்லாம் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு அங்கே போகணுன்னே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. பட் வந்து இந்த கடலுக்குள்ளே போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து நிறைய டைம் வந்து கடலுக்குள்ளே போயிருக்கேன். பட் வந்து இந்த மாதிரி நான் அடியில் போய் மீன்லாம் பார்த்தது இது ஒரு ஃபஸ்ட் டைம். இங்கே கோவாவில் செம்மையாக இருக்குங்க. வீடியோவும் நல்லா வந்திருக்கு. என்ன வந்து நான் ரொம்ப கீழே போனேன். அவங்க ஒரு டைமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஓவராக கீழே இறக்க மாட்டாங்க. ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இறக்க மாட்டாங்க. இந்த பாருங்க மீன்லாம் எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க. கலர் கலரான மீன்லாம் இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்ஷன் கேமரா வச்சு தான் வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. வாங்க நேரம் இப்போ மேலே போயிடலாம். முடிச்சு வந்தாச்சு. நல்லா ஆழமும் அடியில் போயிட்டாங்க. சாப்பாடு